அகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில அரசியல் சித்து வேலைகளை செய்து வேலுமணி, செங்கோட்டையன், தம்பிதுரை, விஜயபாஸ்கர் போன்றவர்களை ஓரங்கட்டுகிற வேலைகளை செய்திருக்கிறார் என்று பல செய்திகளை நம்ம வெளியிட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் அம்மையார் சசிகலா அவர்களை போய் நம்ம சந்தித்து விடலாம் என்கிற லெவலுக்கு செங்கோட்டையன் வந்துவிட்டார். தம்பிதுரை சமாதானப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதாவது நமக்கு கரூர் மற்றும் கோவை பகுதியில், தொண்டாமுத்தூர் பகுதியில், சிங்கநல்லூர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, அங்கே ராமநாதபுரம்னு கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் உள்ளவங்க, இன்னும் ஒரு சில பகுதியில் உள்ளவங்க, மேட்டுப்பாளையம் போன்ற பகுதியில் பல்வேறு தகவல்களை நமக்கு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கோட்டையன், தம்பிதுரை, வேலுமணி இவங்க மூணு பேர் சேர்ந்து அம்மையார் சசிகலா அவங்கள போய் சந்திக்க போகிறாங்க. அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமியோட அந்த குறுக்கு வழி ஆளுமை என்பது அவரை புத்தி இது பண்ண வச்சிருச்சு, அவருக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. தான் என்கிற ஒரு அதிகாரத்திற்கு வந்து விட்டார். எப்பொழுது மதுரை மாநாட்டில் எடப்பாடி வேலுமணி அவர்கள் பணத்தை இறக்கினார் என்று சொன்னாரோ, அப்பொழுதே ஒருத்தரை மாட்டி விட்டு இவர் வேடிக்கை பார்க்கறதுக்கு உண்டான வேலைகளை செய்திருக்கிறார் அப்படின்னு பல்வேறு நிலைப்பாடுகளில் அரசியலை பற்றி சொல்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் செங்கோட்டையனை ஓரங்கட்டணம் நினைக்கிறார், தம்பிதுரை ஏன் ஓரங்கட்டணம் நினைக்கிறார், வேலுமணியை ஏன் ஓரங்கட்டணம் நினைக்கிறார், விஜயபாஸ்கர் ஏன் ஓரங்கட்டணம் நினைக்கிறார், சி வி சண்முகத்தை ஏன் ஓரங்கட்டணம் நினைக்கிறார், இப்போ ஜெயக்குமார் ஓரங்கட்டணம் நினைக்கிறார், ஒருத்தங்க ஆளுமையாக பேசுனா அவங்கள ஓரங்கட்டணும் அப்படிங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டு விட்டாரோ? எப்படி நாம் தமிழக கட்சியில் ஒரு நபர், ஒரு ஒன்றியச்சாளர் ஒரு 100 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து அண்ணன் சீமான் முன்னாடி வந்து கட்சியில் இணைச்சிட்டாங்கன்னு வைங்களேன், டக்குன்னு அடுத்த ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் அந்த ஒன்றியச்சாளர் அந்த பதவியில் இருக்க மாட்டார். அதுக்கான காரணம் என்னென்னா, அண்ணன் இவன் வந்து டீம் ஃபார்ம் பண்ணுறானே, அவன் பேச்சை நல்லா பாருங்களேன், அவன் வந்து பாஜகவை மட்டும்தான் பேசுகிறான், திமுக உடைய ஏதோ ரகசிய உடன்பாட்டில் போல இருப்பான் போல இருக்கணே அப்படின்னு சொல்லிட்டு பதவியை களை பண்ணி விட்டுருவாங்க. அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 தொகுதிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்தார். அந்த திறமை வேறு யாருக்குமே தமிழ்நாட்டில் இல்லை, வேறு எந்த முன்னாள் அமைச்சர்களுக்கும் அந்த திறமை இல்லை. அந்த திறமை கொண்ட அவரை அரசியலில் ஓரங்கட்டுகிற வகையில் சில வேலைகளை செய்திருக்கிறார். செங்கோட்டையனை ஓரங்கட்டார், தம்பிதுரையை ஓரங்கட்டார். இப்போ வருகிற தேர்தலில் எம்பி தேர்தலில் எப்படி தெரியுமா, தம்பிதுரைக்கு கரூரில் சீட்டு கொடுத்து தம்பிதுரையை தோக்கடிக்கணும், அந்த வேலையை செய்வார். அந்த வேலையை செய்யணும்னா எந்த அமைச்சர்கிட்ட கொடுத்து அந்த வேலையை செய்வாருங்கிறது நம்ம பின்னால் செய்தியை வெளியிட போகிறோம். தம்பிதுரையை இந்த தேர்தலில் தோக்கடிச்சிடணும். ஏன்னா அடுத்து வந்து இந்த எம்பி தேர்தலில் வந்து எந்தெந்த தொகுதியில் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த தொகுதியில் மட்டும் போட்டிடுறது. அதை தாண்டி பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள்லையோ திமுக முக்கிய தொகுதிகள்லையோ நம்ம உள்ளே போனோம்னா குடநாட்டில் சிக்கல் வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சமம் இருக்குது. ஆனாலும் கூட வேலுமணியே, செங்கோட்டையனை, விஜயபாஸ்கரை இவங்களெல்லாம் வந்து அடுத்த கட்ட நிலையில் வந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் பழிவாங்கிறதுனால இவங்க மூணு பேரும் சேர்ந்து போய் அம்மையார் சசிகலா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ரகசிய உடன்பாடு இல்லை, உறவுகள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக செங்கோட்டையன், வேலுமணி, தம்பிதுரை இவர்களெல்லாம் சின்னமாக கூட அம்மையார் சசிகலா அவர்கள் கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை வைத்து மட்டுமே வெற்றி பெற்று விடலாம், அதை வைத்து மட்டுமே வைத்து நம்ம 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு செய்கிற வேலை என்பது ஒருபோதும் நடக்காது. ஏனென்று சொன்னால் தென் மாவட்டங்களிலே முழுக்க முழுக்க முக்குளத்தூர் ஓட்டு மட்டும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்க, முக்குளத்தூர் ஓட்டு மட்டும், முக்குளத்தூர் கள்ளர் மறவர் அகமுடையர் மட்டும் கிடையாதுங்க, இதில் சேர்வை வருது, வெள்ளாளர் வருது, வன்னியர் வருது, ஏன்னா எல்லாம் அந்த பிரிவுகளிலேருந்து மெல்ல மெல்ல பிரிந்த சாதியினர் தானே உரிய, இது ஒன்றும் வேற்று சாதி கிடையாது. ஆகையினால கல்லர், மறவர், அகமுடியார், சேர்வ, வெள்ளாளர், வன்னியர், இன்னும் சொல்ல போனால் கோணார் ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருகிற குரு பூஜை மறுநாளிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலிலே இறக்கம்தான், ஏற்றம் கிடையாது என்பதைத்தான் நாம் உறுதியாக சொல்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கிற இந்த அரசியல் மிகவும் மோசமான அரசியலாக இருக்கிறது. அவர் மாற்று அரசியலை செய்ய வேண்டும், தானே மாற்று என்று நினைத்து கொண்டு எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு கோத்து விட்டுட்டு அரசியல் செய்கிற வேலையை செய்வதனால செங்கோட்டையின் விரைவிலே வந்து அம்மையார் சசிகலா அவர்களை சந்திப்பார், அது தனியரசு மூலியமாக நடக்கும் என்று சொல்லப்படுகிறது.
என்ன நடந்தாலும் சரி நாம தான் அதிகாரத்துக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறார். மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிற பொழுது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி சிறை செல்ல வேண்டிய நிலை வரும். எடப்பாடி பழனிசாமியோட கணக்கு என்னன்னா, எப்படியாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடாதான், நம்ம வந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அதுதான் கிடையாது, காங்கிரஸோட இவர் தொடர்பில் இருக்கார். இப்போ சமீபத்தில் ராகுல் காந்தி கூட பேசியிருக்கிறதா ஒரு தகவல். ஆக பாரதிய ஜனதா கட்சி இதையெல்லாம் உளவுத்துறை மூலமாக கையில் எடுத்து பல்வேறு வேலைகளை செய்ய காத்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி எப்படி தப்பிக்க போகிறார், அவருக்கு எப்படியாக இருந்தாலும் சிறை என்பது ஒன்று உண்டு. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பணஞ்சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படணும். ஒரு விஷயம் இது சுலபமாக எது ஒன்று கிடைத்து விட்டதுன்றதுனா அது சுலபமாக போயிடும். எப்படி சுலபமாக போயிடும், இந்த அளவுக்கு இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் பணப்புழக்கம் எல்லாத்தையும் பார்த்து வந்த அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து 4 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கிறார்னா, அப்போ அவர் கொடுத்து வைத்த பணத்தை எல்லாம் இந்த எடப்பாடி பழனிசாமி அமுக்கி வைத்திருக்கிறார். இவர் எத்தனை ஆண்டு காலம் சிறையில் இருக்கணும், இவர் எத்தனை ஆண்டு காலம் சிறையில் இருக்கணும் அப்படின்னு எண்ணி பார்த்தோம்னா, வருகிற பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து கண்டிப்பாக சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னொரு சிக்கலையும் தந்து விடுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படுகிற வகையில் எடப்பாடி பழனிசாமி இருந்து விட்டது பிறகு கண்டிப்பாக எம்பி தேர்தல் முடிந்த பிறகு சிறையில் அடைக்கக்கூடிய நிலைமை வரும். இப்போ கை வைக்க மாட்டாங்க, இப்போ கை வச்சால் அனுதாபம் வரும் என்பதால் எம்பி தேர்தல் முடிந்த பிறகு கொடநாடு வழக்கு இன்னும் தூசி தட்டி எழுப்பப்படும். கொடநாடு வழக்கு இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுக்காது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு ரகசிய உடன்பாட்டில் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சபரீசன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு நெருக்கம் உண்டு. அவர்கள் மறைமுகமாக ஒரு கொள்ளைப்புற கூட்டணியை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த எம்பி தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கான அத்தனை வழிவகைகளையும் செய்து விடுவார். எடப்பாடி பழனிசாமி என்னன்னா, பாஜக கூட நம்ம வந்து பிரிஞ்சிருவோம்னு சொல்லி ஒரு மறைமுக ஒப்பந்தம் பேசி கொண்டு தானே இவர்கள் பிரிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது கிடையாது, ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார், அது சாத்தியமில்லை. தமிழ்நாட்டிலே இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லவில்லை, மம்தா பானர்ஜி சொல்லவில்லை, அகிலேஷ் யாதவ் சொல்லவில்லை. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி யார் பிரதமர் என்று சொல்வார், நான் கையை காமிக்கிற ஆள் தான் பிரதமர்னு சும்மா போகிற போக்கில் ஜாதகம் சொல்கிறது மாதிரி சொல்லிடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி மோடியாக இந்த எடப்பாடியான்னு பேசணும், இல்லைன்னா ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்லணும். இந்த எதையுமே இந்த வேலைகள் எல்லாம் செய்யாமல் இவர் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு காலில் விழுந்துட்டு காலை வாரி விட்டுட்டு சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது மாதிரி வேலுமணிலேருந்து செங்கோட்டையிலேருந்து தம்பிதுறையிலேருந்து விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாத்தையுமே இப்போ ஓரம் கட்டுகிற நிலைமைக்கு வருகிற பொழுது இவர் தொடர்ந்து ஒரு 4 முறை 3 முறை வந்து ராகுல் காந்தியுடன் பேசியது பாஜகவிற்கு தெரிந்துவிட்டது. ஆகையினால் வர்ற எம்பி தேர்தல் முடிஞ்ச பிறகு எடப்பாடியால் திமுக வந்து பெரிய அளவுக்கு இன்னும் செலவு செய்யும், அவ்வளோதான். மற்றபடி வெற்றி தோல்வியில் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான் கிடைக்கும். அந்த வகையில் நமக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்த எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது ஜெயிலில் தூக்கி வச்சிடணும்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிடும். அதே நேரத்தில் ராகுல் காந்திகிட்ட நீ பேசியிருக்கியா, உனக்கு வைக்கிறம் பார் ஆப்புன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சிறையில் அடைப்பதற்குண்டான வேலைகளை எலெக்ஷனுக்கு முடிஞ்சு செய்வாங்க. என்னதான் சிறை உடை அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், பாஜக சொன்னது போல் அம்மையார் சசிகலாவும் யோபிஎஸ்சியும் வாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு இனிமேல் சொல்லுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படி பார்க்கும்போது இவங்க அடுத்த கட்ட துரோகத்தை சசிகலாவுக்கு செஞ்சார், இப்போ தம்பி துறவர்களையும் வந்து நிற்கிறது துரோகம். துரோகம் தொடர்ந்து நீண்டு கொண்டு தான் போயிருக்கிறது. துரோகத்தின் மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி, துரோகத்தின் மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி என்கிற நிலையில தான் இருக்கிறது. என்ன செய்ய போகிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு எல்லாரும் ஒன்றா இணையணும். இப்போ தம்பிதுறையை கடைசியில் கரூர் தொகுதியில் நிற்க வச்சு தோற்கடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. துரோகம் 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 என்ற ஒன்றை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு எதுவும் தெரியாதா அப்படிங்கிற நிலைமையில தான் மக்கள் இன்னைக்கு பேசிக்கிறாங்க. என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.